வணக்கம். ஹேங் ஓவரை சரிப்படுத்துகிற இந்த ஜூஸை குடிச்சிருக்கீங்களா? நம்ம ஊரில் ஊறுகாய் மாதிரி வெளிநாடுகளில் கேரட் வெள்ளரிக்காய் மாதிரி காய்கறிகளை வினிகர் மற்றும் உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. அது புளிச்சு ஊறுகாய் போல் மாறிடும். இதை மிக்கல் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளியோபட்ரா விரும்பி சாப்பிட்ற டயட்டில் இந்த ஊறுகாய் கரைசலும் இருக்குது. இது குடிச்சுட்டா என்னென்ன நன்மைகள் தரும் அப்படிங்கிற ஊட்டச்சத்து நிபுணர் ரூபாலி தாத்தா சொல்லியிருக்காரு. விளையாட்டு வீரர்களுக்கு, விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பிரபலம். விளையாடுறவங்களுக்கு வியர்வினால சோடியம் பொட்டாசியம் முதலான கனிம சத்துக்கள் வெளியேறிடும். இந்த ஊறுகாய் வந்து சாற்றில் அதிக அளவு எலக்ட்ரோலைட் இருக்கிறதுனால நீரிழப்பை சமன் செய்யும். ஆனால் இதை வெறும் வயிற்றில் குடித்தீங்கன்னா அதிக அமிலத்தன்மை உண்டு பண்ணிடும். அதனால் ஏதாவது சாப்பிட்ட வாட்டி இதை குடிக்கலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்கும், ஜீரணத்தை வந்து அதிகப்படுத்தும். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நச்சுக்களை வெளியேற்றும். நல்ல பாக்டீரியாக்களோட உற்பத்தியை தூண்டும். தலை சுற்றல் சரிப்படுத்தும். மது அருந்ததுனால உண்டாகக்கூடிய ஹேங் ஓவரை சமப்படுத்தலாம். மது குடிக்கிறதுனால வாயில் உண்டாகிற துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கும் குமட்டல் வாந்தியை நிறுத்துறதுக்கும் பயன்படுது. சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஜூஸ் வந்து சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இதில் விட்டமின் சியும் கால்சியமும் இருக்குது. இது உடலில் உண்டாகிற ஃப்ரீ ரேடிக்கலை அழிக்குது. அதோட செல்ஸ் இதை ரிப்பேர் செஞ்சு குணமாக்குது. மாதவிடாய் விளக்கு. மாதவிடாய் சமயத்தில் உண்டாகிற வலிக்கு வந்து தசை பிடிப்பு சோர்வு இதெல்லாம் போக்கும். உடலுக்கு புத்துணர்ச்சி சக்தியாக அளிக்கும். குறிப்பாக வந்து ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, இதய நோயாளிகள் இதை டாக்டர் பரிசீலனை இல்லாமல் எடுத்துக்க வேணாம். ஏன்னா இதில் வினிகரும் உப்பு இருக்கிறதுனால சோடியத்தோட அளவு அதிகமாக இருக்கும். வாத நோயாளிகளுக்கு உகந்ததாக இருக்காது. அதிக அளவு இந்த ஊறுகாய் கரைசலை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அமில சுரப்பியை வயிற்று உபசத்தையும் உண்டு பண்ணிடும். நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல ஆரோக்கிய தகவல் தெரிஞ்சுக்கவும் விருப்பப்படுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.